இன்று தேசிய உழவர் நாள். உலகில் எல்லோரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள், உழவர்கள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று தமிழ் மறையோன் வள்ளுவர் பெருமகனார் கூறுகிறார். பசி வந்தால் மானம், குடிப்பிறப்பு, கல்வி, ஈகை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்வு, தொழில் முயற்சி, காமம் என்ற உயர்ந்த 10 குணங்களும் பறந்துவிடும் என்கிறார் அறிவு மூதாட்டி ஔவை. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினையே அழித்திடுவோம் என்கிறான் நம் பாட்டன் பாரதி. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழிப்போரை நிந்தனை செய்வோம் என்கிறான். ஒரு மனிதன் என்றாவது ஒரு நாள் மருத்துவரை சந்திக்கிறான், என்றாவது ஒரு நாள் பொறியாளரை சந்திக்கிறான், என்றாவது ஒரு நாள் வழக்கறிஞரை சந்திக்கிறான், ஆனால் ஒரு நாளைக்கு 3 வேளை உழவரை சந்திக்கிறான். இந்த உலகத்திற்கே உணவளிக்கிற உயர்ந்த தொழிலான வேளாண் தொழிலை செய்கிற உழவர் பெருமக்களை போற்றுகிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளில் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து இந்த உலகத்திற்கு உணவை கொடுத்துவிட்டு ஒருவேளை சோற்றுக்கும் வழி இல்லாத ஓள குடிசையிலே ஒடுங்கி கிடக்கிற அந்த ஏழை வேளாண் பெருங்குடி மக்களை நினைவில் வைத்து போற்றுவோம். நாம் தமிழர்.